தமிழகம் முழுவதும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலை தேர்வு சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் சென்னையிலிருந்து செய்தியாளர் லாவண்யாவும் நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜும் நேரலையில் இணைகின்றனர். வணக்கம் லாவண்யா, சென்னையில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. தேர்வு மையங்களில் நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவெடுக்க. வணக்கம் சாருலதா. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குடிமையியல் தேர்வுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வானது இன்று நடைபெற இருக்கிறது. அதாவது காலை முதற்கொண்டே நாம் தற்பொழுது சென்னை பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். காலை முதற்கொண்டே தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். தொடர்ந்து புத்தகங்களை படிப்பது, குறிப்புகள் எடுப்பது, ஞாபகப்படுத்துவது என்று தங்களுடைய தேர்வு சார்ந்த அனைத்து வேலைகளையுமே அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த காட்சியை நம்மால் காண முடிந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை 38 மாவட்டங்களில் சுமார் அமைக்கப்பட்டுள்ள 2700 தேர்வு மையங்களில் 793,000 மேற்பட்ட தேர்வர்கள் இன்று குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வை எழுத இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அமைக்கப்பட்டுள்ள 251 தேர்வு மையங்களில் சுமார் 75,000 மேற்பட்ட தேர்வர்கள் இன்று தேர்வை எழுத இருக்கிறார்கள். மேலும் தேர்வானது மிகவும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என பல்வேறு ஏற்பாட்டு பணிகளானது நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தேர்வு எழுதும் பொழுது மின்சார தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என மின் வாரியத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்வர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அந்த வகையிலே அவர்களுக்கு காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு பணியானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தேர்வர்கள் அனுமதி சீட்டை தவிர வேறு எந்த சீட்டையும் எடுத்து வரக்கூடாது எனவும், வேறு எந்த மின்சாதன உபகரண பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது எனவும் தேர்வர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. மேலும் சொல்ல போனால் குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆகிய தேர்வுகள், அதிலும் குறிப்பாக உதவி ஆய்வாளர், வணவர், அதிலும் வணிக அலுவலர் ஆகிய 2327 காலி பணியிடங்களுக்கான தேர்வானது இன்று நடைபெற இருக்கிறது. முக்கிய தேர்வாக கருதப்படுகிறது. காலை முதற்கொண்டே தேர்வர்கள் தங்களுடைய தேர்வில் வெற்றி பெற வேண்டும் எனவும், அதற்கான தயாரிப்புகளிலும் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக 20 தேர்வர்களுக்கு ஒரு கண்காணிப்பாளர் என்ற விதத்தில் அந்த தேர்வர்கள் அத்தனை பேரையுமே கண்காணிக்கக்கூடிய அந்த செயல்முறையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 8:30 தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் எனவும், 9 வரை சலுகை நேரம் இருப்பதாகவும் தேர்வாணையத்தினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி தேர்வர்கள் அனைவரும், பெரும்பாலான தேர்வர்கள் 8:30 உள்ளாகவே தேர்வு மையத்திற்கு வரக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் காண முடிந்தது. 9 வரையிலும் வரக்கூடிய அந்த தேர்வர்களையும் அனுமதித்து தேர்வு மையத்திற்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். மேலும் 9:30 மேல் வரக்கூடிய தேர்வர்களுக்கு தேர்வு மையத்திற்குள் வர அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு முடிந்த பிறகு தேர்வு எவ்வளவு எளிதாக இருந்தது, இல்லை சிக்கலாக இருந்ததா என்று தேர்வர்கள் தங்களுடைய அந்த கருத்தையும் பதிவிட இருக்கிறார்கள். தொடர்ந்து இணைப்பிலிருந்து குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வு குறித்த தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி லாவண்யா.